श्रीमान श्रीमा वेकनाथार्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृं श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्ये मेल् इनम् अनेकदिव्यदेशत् परिमालयं ஆண்டாள் அறிமுகப்படுத்துகிறாள் எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கணும் எந்த திவ்ய தேசத்து பெருமாளும் சரியாக அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பமானது அப்படி எனக்கு இல்லை ஏதோ சில திவ்ய தேசங்கள் வியக்தமாக தெரிகிறது சில திவ்ய தேசத்தை பெருமாளும் அவரே சுருக்கமாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிறார்

இவர் சுந்தரமான ஹேமாகிருதியில் இருக்கார் ஹேமமயமான விக்கிரகம் சுவர்ணமயமான விக்கிரகம் இவரை எழுபது பிரம்மாக்கள் பிரதி தினம் வந்தனம் பண்ணுகிறார்கள் அமிர்தம் மாதிரியான ஒரு அற்புதமான வஸ்துவை இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு கொடுத்து அவருடைய சாபத்தை சிவனுடைய சாபத்தை போக்கடிக்கிறார் என்று அந்த பெருமாளை அவள் அறிமுகப்படுத்துகிறாள் நாபீசரோஜ கிரகமேதி விதிஞ்ச பிருங்கஹாம் ஸ்ரீமான் அனந்தபுரநாயக பத்மநாபஹாம் ஏஷஸ்புரன் மணிசிரோ நிகரம் பணீந்திரம் கைலாசைலமிவ காலகணோதி என்று திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபப் பெருமாளை பற்றி சொல்லுகிறாள் அவரை நீ கட்டாட்சம் பண்ணு அவரை பாரு எவ்வளவு அற்புதமாக எழுதிருக்காருன்னு பார் அவர் அற்புதமாக ஜுவலிக்கக்கூடிய அந்த ரத்னங்களால் ஆகிற அந்த ஆதிசேஷன் இருக்கிறாரே அவரை கைலாச கைலாசைலமீ காலதன்னாவதிசேத்தை அதில் படுத்துட்டுருக்கிற அவரை பார்த்தா எப்படாக இருக்குன்னா ஷைலத்துக்கு மேலே ஒரு காலகனகா ஆனால் மழை காலத்து மேகம் இருக்கே காலமேகம் கருப்பான மேகம் காலகனஹா காலமேகா காலமேகான கருப்பான மேகம் இருக்கிறதே அது கைலாசத்துக்கு மேலே தூங்கின்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கைலாசத்துக்கு மேலே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வெள்ளையான வஸ்துவுக்கு மேலே அந்த மாதிரியாக ஆதிசேஷன் மேலே அந்த பெருமாள் எழுதியிருக்கார் பாரு என்று ஆதிசேஷனில் இருக்கிற பெருமாளை திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபனி அறிமுகப்படுத்தி ஆலோக்கிய கேவலமனந்தசயம் கட்டாட்சை அம்போஜ காந்திபரிபந்திபி ஆயதாட்சி அந்நாஜிகவிஷநியம் பிராரம்பவத் பரிணத்தபைகூப்பளவு பெருமாளை பார்த்து ஒருவேளை இங்கேயே மாலை சமர்ப்பித்து விடுவாளோ என்று நினைக்கும் தருவாயில் கூட அவள் இவ்வளவு அழகாக சொல்லியும் அந்த பெருமாளுடைய குணங்களை எடுத்து வர்ணித்தும் அவளுக்கு அவளுக்கே புரிந்திருந்தும் கூட அவள் மேலே சென்றாள் சா அஜகம் அஜி அஜிகிமிஷத்து சா அஜிஹிமி சத் ஏன்னால் மேலே ஏண்டா போகணும்னு ஆசைப்பட்டாள்னா அதுக்கு காரணம் சொல்கிறாள் இந்த ராஜ இந்த பெருமாளை போய் விடுவாள் அனந்த பத்மநாபன் எப்படி தீர்க்கமாக ரொம்ப பிரமாதமாக சனிச்சின்னு என்ன அற்புதமான திருக்கோலம் எவ்வளோ பணக்காரர் இவளை போய் விடுவாளா அப்படின்னா நியத்தி பிரஜா நாம் பிரஜைகளுடைய நியத்தியானது ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடைசிவள் இருக்கும் ஆரம்பத்திலேயே அவள் வந்து ரங்கநாதனுக்குன்னு மனசை கொடுத்தவள் ரங்கநாதனையே தான் தேடுவதே தவிர நடுவில் எல்லாம் மாற்றிக்க முடியாது பிரகிருத்தியை என்று அழகாக பிரஜா நாம் பிரகிருத்தி ஆரம்பவத்து பரிணத்திகி பரிணத்தாவை பிச்சை ஏக்கரூப்பா அதுவானது ஒரே மாதிரி தான் இருக்கும் நியத்திகி பிரகிருத்தினாலும் ஒன்று தான் அந்த நியத்தியானது விதி அவாளுடைய சுவாவம்னு அர்த்தம் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அதுக்குன்னு மாத்திக்க மாட்டாள் லக்ஷ்மி பிரகர்ஷ பரிசார புரேந்திரேத்த தோர் மத்திய தட்சிண மருத்தடலோக தாத்தூ ஸ்ரீ மூஷிகா ஸ்ரீ கிராமாதிமத்தியருண சைல புரால்ப கோபம் என்பதாக இந்திரேத்த தோர்மத்தியஹா என்று தாயாரினால் விளங்கக்கூடிய அற்புதமான தன்னுடைய மத்திய பாகத்தை உடையவன் தோர்மத்தியஹா மார் மார்பை உடையவன் எந்த மார்பில் தாயார் விளங்குகிறாளோ அப்படிப்பட்ட திருமார்வன் லக்ஷ்மி திருமார்வன் என்ற திருநாமத்தை உடைய வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மியானவள் ஏழு காலன் அர்த்தம் அதே மாதிரியாக தக்ஷிண மருத்தட்டஸ்தான் தக்ஷண மறு மறுத்தட்டம் என்பதாக தென் தெற்கு வாயு புறம் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புறம் அது எந்த ஊருன்னு இருக்கு கெஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்குது அந்த திவ்ய தேச அனுபவம் இல்லாததுனால லோகதா பெருமாளுடைய திருநாமம் ஸ்ரீ இது வந்து ஸ்ரீ திருமொழிக்களம்னு அடையன் புரிஞ்சுக்கிறேன் அந்த திருமொழிக்கலம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கட்ட பெருமாள் அவரையும் பார் அந்த இந்திரோத்த தோர்மத்தியஹா என்ற பெருமாளையும் பார் என அழகா இருக்கார் என்று பேரும் அப்புறம் மாத்தரக்ஷு என்ற கிராமத்தில் வசிக்கிற அருணசைல புறம் என்று சொல்லக்கூடிய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அல்ப கோபஹா என்ற பகவானை அச்சின்ன ஒரு கோபர் என்ற பெருமாளையும் பார் என்று மூன்று பெருமாளை இந்த ஸ்லோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள் லக்ஷ்மி பிரகரேஷ பரிசார புரேந்திரேத்த தோர்மத்திய தக்ஷிண மறுத்தட்ட லோக தாத்தவு என்று அந்த ரெண்டு ரெண்டு பெரும் லோகத்தாத்தகான்னு ஒருத்தர் இந்திரேத்த தோர்மத்தியஹான்னு ரெண்டு பெருமாள் ஒரே திவ்யக் க்ஷேத்தத்தில் அதுக்கப்புறம் திருமொழி களத்தில் இருக்கிற ஏழ்ருக்கிறேன் கட்ட நர்த்தகம் என்று பெருமாள் அதே மாதிரியாக நவரீத நட்டன் அந்த மாதிரி எதனா திருநாமம் இருக்கும் கட்ட நர்த்தகான்னு திருநாமம் இருக்குது அந்த மாத்தர அதாவது களத்தில் என்ன பெருமாளோ அந்த பெருமாளை நம்ம கவனிச்சுக்கணும் மாத்தரக்ஷுன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவான் அதே மாதிரி அருணசைலபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவர் அல்பகோபகான்றதான பெருமாள் இவாளையெல்லாம் பார்த்து ஒரே சீராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள் நாராயணம் மஹிதனவர சந்நிவிஷ்டம் ஸ்ரீவல்லவாழ்புர புற சிரஸ்ரய சிரஸ்ரயமானநாதம் ஸ்ரீசாரபிருங்கபுர புங்கவகேசவஞ்ச ச பருஷ்ணிகேசம் என்று அடுத்த திவ்யதேசங்கள் சிரஸ் ஸ்ரீவல்லவாழ் நகருள் என்று உம்மாழ்வாரே அழகா பாடுறார் திருவல்லவாழ்நகருள் சிரஸ்ரேயமான சிரஸ்ரேயமானநாதஹா என்று அந்த ஊர் பெருமாள் திருநாமம் அவர் ஸ்ரீ சாரங்க சாரபிருங்கபுரம் என்ற பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசம் அங்கே இருக்கிற பிரதானமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கேசவன் அப்புறம் பருஷ்ணிகா என்ற ஸ்தானம் அங்கே இருக்கிற நித்ராண கேசவபதி அவரை எல்லாம் நீ பாருமா என்று ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரைச்ச மேலடியின் ஸ்லோகங்களை வாசிக்கிறேன் தெரிஞ்ச இடங்களில் வாசிக்கலாம் இல்லைன்னா நேரில் வாசிக்கிறேன் இனிமேல் கேரள தேசத்தில் பெருமாள் வித்வத்ரதாக்கியபுரநாத கட்டி சமாக்கியஸ்தானேஷதாத மதார்த்திஹேஷான் ஆலோக்கிய கேரளபதியின் பிரதகிந்திரேஷான் ஏதான் பிரினீஷ்வரமேகமஹாத்மனீனம் வரமேகமஹாத்மனீனம் என்று மகத்துவம் பொருந்தியவர்களான இங்கு பல பெருமாள்கள் ஏழுக்கால் வித்வத்ரதபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தினுடைய ஏவம் அதே மாதிரியாக கட்டி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ரெண்டு அதிபதிகள் சரித்ருத்தி மதார்த்தி என்ற பகவானும் இவர் கேரள தேசத்துவாசி இவர்கள் இரண்டு பெருமாள்கள் தனித்தனியாக அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு இவரை வரணாக தேர்ந்தெடுக்கலாம் என்று கூற கூற ஆல்யாத்த ஏத்திய விஹிதா பிரணிபத்ய பக்தியா

அந்த திவ்ய தேசத்தை பெருமாளை சேவித்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி தான் ஆசை அவளுக்கு இப்படி சகியான அனுகிரகை சொன்னவுடன் கூட அந்த பெருமாளை எல்லாம் பிரணிபத்திய நன்கு சேவித்து விட்டு பக்தியுடன் சேவித்து விட்டு அந்நம் அபிகந்தும் அநாபபூவ அவர்களை விட்டு விட்டு அடுத்த மஞ்சம் அடுத்த பெருமாளை சேவிக்க எழுந்தருள்கிறாள் ஆண்டாள் அதற்கு சொல்லுகிறார் கங்கையானது சமுதிரத்தில் தான் போய் சேரணும் என்ற உத்தேசத்தோடு போது அது எத்தனையோ தேசங்களையும் எத்தனையோ மலைகளையும் எத்தனையோ தோட்டங்களையும் பார்த்து மலைச்சு நிற்காமல் அதெல்லாம் பார்த்துட்டே வேறு தேசத்துக்கு அடுத்தடுத்த தேசங்களுக்கு போய் சமுதிரத்தை தான் அடையும் அல்லவா அவளும் நகர்ந்து சென்றாள் ஸ்ரீ தேவநாயகம் அப்பாங்க அப்பாங்க பங்கஜாஷியின் ப பங்கஜாட்சியின் பிராஜிஷ்ணு மஹிந்திர பாரிஜாதம் எஹ் கௌஸ்துபம் மணிமணி நய்திந்திராயாம் தோர் மத்திய மண்டப என்பதாக இந்திரநகரம் இந்திரநகரம் என்று சொல்லக்கூடிய திருவகீந்திரபுரம் என்ற ஊரில் இருக்கிற தேவநாயகப் பெருமாளை நீ கட்டாட்சம் அதாவது இவர் கௌஸ்துபமணியிலேயே ஒரு தன்னுடைய மார்பிலே விளங்கக்கூடிய கௌஸ்துபமணியையே ஒரு மண்டபமாகச் செய்து அங்கு லக்ஷ்மியை எள்ள பண்ணி அதில் விளங்கு விளங்கக்கூடிய லக்ஷ்மியுடன் சேர்ந்து தானும் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்று அந்த பெருமாளை அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்த பெருமாள் போகிறார் தன் வங்கி கோபபுர பூஷணமேஷதிஷ்டியோகோம் ஆதித்யமா வகதி சங்கதாரி ஏனத் திரிவிக்ரமதாத்யிருத்தி என்பதாக ரொம்ப மெல்லிய உடலை உடைய ஆண்டாளே என்று அவளை தன்வங்கி என்று கூப்பிட்டு நம்ம இருவருக்கும் நம்ம ரெண்டு கண்களுக்கும் ஆதித்யம் செய்வது போல் விளங்கக்கூடிய கோப்பபுர கோப்பபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்பபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எழுதியிருக்கிற தக்ஷிண சங்கதாரி வலம்புரி சங்கை தாரிக்கக்கூடியவர் என்ற திருநாமத்துடன் விளங்கக்கூடியவர் இங்கு விளங்குகிறார் சர அதாவது பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்கிற மூன்று பேரும் அவதரித்த இடமாக இது விளங்குகிறது அப்படிப்பட்ட இந்த மூன்று பேரும் ஒரே இடத்துல புகுந்து கொண்டு அங்கு மூணு பேருக்கும் நடுவில் மூன்று பேரையும் கிருத்தகிருத்தியராக்குவதற்காக எங்கு பெருமாள் ஒரு தீபவழிவில் தீப இருப்பவராக அவர்களால் போற்றப்பட்டாரோ அந்த பெருமாள் ஏழு இருக்கிற இடம்தான் இது என்று கோபபுரம் என்ற ஊரை தக்ஷ் அங்க தட்சிணசங்கதாரி என்று பகவான் ஏற்றிருக்கார் என்று அறிமுகப்படுத்தி பூமி ஏகமங்கி கமலம் பரிஷஸ்வஜேசிய தியாவாபரம் கரததிஹி புனரஷ்டதிஹீம் பூமிய தேவியானவள் இந்த பகவானுடைய ஒரு சரணாரவிந்தத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டுள்ளாள் இவருடைய தியாவா என்று சொல்லக்கூடிய திருக்கரங்கள்லாம் என்ன சொல்கிறதுன தியூ ஆகாசத்தில் உள்ளன அது அவருடைய திருக்கரங்கள்லாம் அஷ்டதிக்குகளிலும் பரவி இருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த பெருமாளை ஹே வினம வினமரத்தையுடன் கூடிய அடக்கத்துடன் கூடிய ஆண்டாளி துவஞ்ச அன ஆன தாங்கி என்ற சப்தத்தினால் ஆன தாங்கி வணக்கமுடைய தேகத்தையுடைய வழி இவருடைய திருமேனியை நீ ஆலிங்கனம் செய்து கொள் இவர் ரொம்ப சந்தோஷமாக உன்னை வைத்து கொள்வார் என்று அவளை அவரை அந்த பெருமாளை பற்றி சொல்லி மேலே காஞ்சி புரி பரிபிரிடம் அதாவது அப்படி எனக்கு தெரிஞ்சு உலகளந்த பெருமாள் என்று தோன்றுகிறது ஒரு திருவடி பூமியிலும் மற்றொரு திருவடி துலோகத்திலும் கைகள் எல்லாம் எட்டு திக்குகளிலும் என்று பரவக்கூடிய அளவுக்கு உலகலந்த பெருமாள்தான் அப்படி ஏற்றிருக்கிறார் அதற்கப்புறம் காஞ்சிபுரத்தினுடைய சுவாமியான வரதன் அனி அநிர்வச்சனீயமான ஒரு மேகம் நீலமேகியாமளன் காலமே காலம் மேகம் மாதிரியாக விளங்கக்கூடியவன் வாமாட்சி கஞ்சன கனம் வரதாபிதானம் என்று வரதன் என்கிற ஒரு மேகம் ஆவிஷ்கரோதி விதிலோச்சன சாத்தகானாம் அனந்தபாரமதி ஹஸ்திமஹி ஈதரம் யஹா அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய அந்த யானமலையின் மேல் விளங்கக்கூடியவர் ஆனந்த பெருமாள் அந்த பிரம்மாவனுடைய சாத்தகம் போன்ற கண்களுக்கு இவர் சந்திரன் போன்று விளங்கக்கூடியவர் விதிலோச்சன சாத்தகானாம் சாத்தக பட்சிகளுக்கு நர்த்தம் சாத்தக பட்சிகளுக்கு இவர் மேகமாக விளங்குகிறார் என்ன மேகம்னா மேகத்திலேருந்து தண்ணியை அது டைரெக்டாக சாப்பிடக்கூடியது சாத்தக பட்சி அந்த மாதிரி பிரம்மான்ற கண் கண்களாகிற சாத்துக்கக்ஷி சாத்துக்கட்சிகள் பிரம்மாவினுடைய கண்களே சாத்தக பட்சி என்று வைத்து கொண்டால் அவைகளுக்கு இந்த பெருமாளானவர் நீரை கொடுப்பவர் போன்ற ஒரு தோற்றமளிக்கக்கூடியவர் ஆனால் பிரம்மாவுக்கு பிரசன்ன பிரத்யக்ஷமானார் பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொன்னதுனால இவர் காஞ்சிபுரத்து பெருமாள் வரதன் என்று அவரையும் അത് അത്ഭുതമായ ഇൻട്രഡ്യൂസ് പണി അത്യാപ്യ ഇന്നൊരു സ്ലോകം സാധിക്കുക അത് കരകരി പെരുമാക്ക് അത് വരദനുക്ക് കാഞ്ചി പരതൻ അസ്ഥികരി വരദനുക്ക് അത്തരി വരദൻ അത്തരി അരുളാള പെരുമാൾ വന്ന് ഏറെ അതെരുമാളെ നാം തുതിക്കിമോ അത് പെരുമാ അത്യാപ്യ എം കരികേ ഹേ പതിരാങ്കികി ബിഹീം ஆபாதி வைத சமமா வைதசமஹாக மேக யாகாத் அவிஷ்கிரியா சமய சங்கத்தூம்யே தூம்ய ஏவம் எப்படி எழுதியிருக்காருனால் இப்பொழுதும் கருப்பாகவே எழுதியிருக்கிறார் மேகங்களாகிற ஒரு பெரிய பெரிய மேகங்களாகிற கதம்ப விரக்ஷம் போன்று தெரியக்கூடியதான மேலும் பிரம்மாவனுடைய மகா யம் இருக்கிறதே ஹயமே ஹயமேத யஜம் அந்த ஹயமேத யஜத்திலிருந்து ஆவிஷ்கிரியா சமயம் ஆவிஸ் கொடுக்கிற சமயத்தில் அதாவது அங்கிருந்து வெளிப்படும் சமயத்தில் அங்கிருந்து வெளிவந்த சமயத்தில் சங்கத்த தூம்யையேவ அந்த யாகத்திலேருந்து வந்த புகைகள்லாம் அவரை கருப்பாக காண்பிக்கிறதோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த பெருமாள் இப்பவும் அதே மாதிரியே கருப்பாகவே விளங்குகிறார் என்று அத்தியாபியம் கிரிக கரிகிரேகே பதி ஆங்கிகாபிகி ஆபாபிகி தன்னுடைய சரீர சோபையினால் அம்புத கதம்ப விடம்பினி பிகி அம்புதமாகிற கடம்பு கதம்ப விரக்ஷம் போன்று அம்புதம் மேகங்கள்லாம் கதம்ப விரக்ஷம் என்றால் கதம்பு விரம் கருப்பார் அதனுடைய இலைகள்லாம் கருப்பார் அதனால் அத்தியதிகமான கிரீனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைத வைதசமஹ ஆக யாகாத் വൈ വൈധന വിധീന ബ്രഹ്മ ബ്രഹ്മ സമ്പദ്ധപ്പെട്ട അന് അയമേതത്തിലിരുന്ന് അന്ത ആവിഷ്കരിയാ സമയം അവർ വെളിവന്ത തരുണത്തിൽ അവരുടൻ സേർന്ന ധൂമം പോളങ്ങുക ചൂടാമണേ സു മനസാം സു മുഖിത്മ്യ പാണിം ഗൃഹാണയതി ചേത് പ്രണയ സ്ഥവ സാത് ഇയാദരാദഭിഹിതമുജ്ജഹൗ സഭാവോ അനഭീഷ്ടവിഷയാദിതരാഭിലാഷീ சூடாமணே சுமனசாம் முகி முக்கி அதாவது அத்தியுதமான ஆச்சரியமான முகத்தை சுமு உடைய சுமுகி என்று அவளை கூப்பிட்ட ஆண்டாளை சு சுமனசாம் சுடாமணிகி தேவத்தைகளுக்கெல்லாம் அதிராஜாவாக விளங்கக்கூடிய தேவாதிராஜனாக என்பதை அழகாக சுமனசாம் சுடாமணிகி என்று சாதிக்கிறார் சுமனசா தேவானாம் நர்த்தம் சூடாமணிகி அவர்களுக்கெல்லாம் தலையில் மகுட்டம் போன்று விளங்கக்கூடியவரான இந்த பெருமாளுடைய கையை பிடிக்க ஆசைப்பட்டால் உனக்கு ஆசை இருப்பின் அவரை கலை கையை பிடி பாணின் கிருஹான எதிர்ச்சேத் பிரணயகா தவசியாத் உனக்கு ஆசை இருக்கும் அளவில் ஆசை இருக்கும் பட்சத்தில் இவரை கைப்பிடிக்கலாம் இப்படி என்று வரதன் விஷயமாக ரொம்ப ரொம்ப ஆசையாக சொல்லியும் கூட தம் ஹவுஸ் தம் ஹவுஸா அங்கே அவளை அவரையும் விட்டுவிட்டு சென்றாள் என்ன சொல்கிறார் கவி இங்கே பாவோ பாவோ நபீஷ்ட விஷயாதித்தரா மனசானது எப்பவும் பிடிக்காத விஷயங்களை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை தான் ஆசைப்படும் இல்லவா என்று அவளுக்கு என்னவோ பிடிக்கல அதுக்கு சொல்கிறான் காளிதாசன் ரொம்ப அழகா அவளுக்கு பார்க்க தெரிலன்னு தெரியல அவர் அழகா இல்லைன்னு இல்லை அவர் அழகா இல்லைன்றது காரணம் இல்லை அதே மாதிரி இவளுக்கு தான் பார்க்க தெரியல பார்த்துருந்தா வரதனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஏன்னா லோக்கோ பின்னருவ ஹி லோக்கா அவ்வாளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா என்று சொல்லுகிறான் அதை போன்றுதான் இங்கும் வரதனையே விட்டு சென்றாள் அத்தைவ சுந்தரி எதோக்தவிதாயிநாதாம் எதோக்தாரி பெருமாள் இருக்கிறார் பித்ருவிய விதுஷா வச்சசான்யவாசீத் வஜசான்வயாசீத் யார் உன்னுடைய தகப்பனாருடைய பித்ரு அதாவது உன்னுடைய சித்தியாருக்காரே அவருடைய வார்த்தையைக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் ஆதாய போகிசயனம் அந்த போகிசயனம் ஆதிசேகன பயனாகப் பாய் சுருட்டொல் சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி போனார் அதே மாதிரியாக திருப்பி இங்கே இருந்துடணும்னு சொன்ன உடனே அங்கே இருந்துட்டார் அதனால் யசோக்தக்காரின்னு அவருக்கு அன்வர்த்தமான திருநாமம் வந்தது சொன்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளையும் பார் என்று அந்த பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பாணிங் கிரகிஷ்யசியதிமமுஷ்யசோபிசந்தோஷஇஷ்யசோக்தவிதானதாம் இத்தம்சகி நிகதிதா பினசாண்வமம் யூஷபாசி ரமதே கிமு சக்கரவாக்கி என்று அந்த பெருமாளை நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பார் எப்படி சாஸ்திரம் சொன்னபடி ஒன்று சந்தோஷமாக வச்சுப்பார் இப்படியாக சொன்ன சொன்னாலும் கூட அவள் நான் வமஸ்த அதை பொருட்படுத்தவில்லை மேலே சென்றாள் ஏனெனில் சக்கரவாக்க பக்ஷிக்கு பியூஷ பாசி ரமதேக்கும் சக்கரவாக்கி சக்கரவாக்க பக்ஷியானது சந்திரனுக்குத்தான் ஆசைப்படும் அது என்ன தான் நீங்கள் அமிர்த்தமே கொடுத்தாலும் அமிர்த பாத்திரத்தையே கொண்டு எதிர வச்சாலும் அது சாப்பிடாது சக்கரவாக்கி சந்திரனுடைய விஷயத்தில் தான் சந்தோஷப்படுமா போலே அவளும் ரங்கநாதன் விஷயத்திலேயே சந்தோஷப்பட வேண்டியவளான் அப்படினால் விட்டு சென்றாள் பசியோப காஞ்சி பரமேஸ்வர புஷ்கரேஷ ஸ்ரீபாட்டகேசிசிரோபவனாதிநாதான் அங்கு காஞ்சியில் விளங்கக்கூடிய பரமேஸ்வர புஷ் புஷ்கரேஷா என்றும் ஸ்ரீபாட்டகேசஹஹா என்றும் சிசிர சிசிரநாமக அங்கே ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது சிசிரம்னு பேர் அதனுடைய அதிநாதராக விளங்கக்கூடியவர் நிவாசபதி காமபுரி துரீனகா என்று ஜோத்னேந்து கண்டனபதி என்ற எல்லா பெருமாளையும் வாரித தாமநாதா இந்த பெருமாளை எல்லாம் பார்த்துக்கொள் என்று அங்கே சுற்றியுள்ள பெருமாள்லாம் சொல்லிட்டு போதிபதி சோரபதி பிரதீத கிராமாலயாதிபசமஸ்துத்வரேஷான் ஆதியஷ்டபாஹுகமலாஸ்தாமநாத ஸ்ரீபக்ஷி குண்டனபதி குண்டனபதி తోయమహీద్రనాథాన్ కుండపతి తోయమహీ ద్రనాథాన్ ఎర్షాణబోధిపతి చోరపతి ప్రతీత గ్రామాలయాధిపతి సమస్త విశృత్వర విశ్ృత్వరాధిపతి అష్టబాహు ఎట్ అష్టభయకర తెలుగు కమలాస్తితామ పక్షికుండపతి అదా తిరుపుళి పెరువాళ్ தோயமஹீத்ரநாதஹா என்று இந்த பாஷையில் என்ன சொல்கிறோன்னா அந்த வருஷா நபோபதிகி என்பது கார்வானத்துள்ளான் என்றும் சோரபத்திகி என்று கல்வா என்றும் பிரதீத கிராமாலயாதிபத்திகி என்று ஊரகத்து பெருமாளையும் சமஸ்த விஸ்ர்தர விசிறுத்வரேஷஹா என்று பேராது என் நெஞ்சினுள்ளான் என்ற பெருமாளையும் சொல்லிவிட்டு திருநின்றவூர் பெருமாள் திருப்பூர் பெருமாள் திருநீர்மலை பெருமாள் இவர்களையும் தோயமஹீந்திரநாதஹா என்று திரு திருநீர்மலைப் பெருமாள் பக்ஷி குண்டபத்திகி என்று திருப்பூர்க்குழிப்பெருமாள் முன் திருநீர்வண்ணன் என்று பாகுகமலஸ்திதாமநாதஹா என்று இத்தனை பெருமாள்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மேலும் ஸ்ரீமத் ஸ்தலேஷபதி சாகரமல்லநாத்மதீஸ்வரலாஹிரதநாயகம்ஸ் ஏதே விசித்திரவிபவா விவிதாபிதான்காருபூர்ணநய என்று திருவிடவந்தை என்று சொல்லக்கூடிய சமுதிரத்தினுடைய தட்டத்தில் உள்ள அந்த பெருமாள் ஸ்தலசாய் பெருமாள் அப்புறம் சாரமல்லநாதா என்றும் கட்டீஸ்வரர் என்றும் லதாகிருதநாயகர் என்றும் வேறு வேறு பெரும் விதமான பெயர்களால் அழைக்கப்படுபவரான இவருடைய கண்களுக்கு கண்களை பார்த்து தயையோட கூடியவராக இருக்கார் திருக்கடன்மல்லை பெருமாள் அதே மாதிரி திருவிடவந்தை பெருமாள் இவர்களையெல்லாம் சேவி அப்புறம் கட்டிகாச்சலத்தில் எழுதியுள்ள கட்டீஸ்வரர் என்ற பெருமாளையும் சேவி அப்புறம் லதாகரநாயகஹா பகவான் என்று திருவள்ளூர் திருவள்ளூர் பெருமாளை லதாகரநாயகா என்று குறிப்பிடுகிறாள் வீரராகவ பெருமாள் திருவள்ளூர்ன்றதுக்கு திருவள்ளூரத்துக்கு லதாகரநாயகா என்று திருவள்ளூரில் இருக்கிற பெருமாளை சொல்லி வீரராகவஹா என்று அந்த பெருமாளையும் பற்றி சொல்லுகிறாள் இதே ஸ்லோகத்திலே ஏதான் எதி பிரியதமான் அபிவாஞ்ச சித்வம் இவர்களையெல்லாம் நீ ஆசைப்படுவாகில் படுவாயாகில் வக்ஷஸ்தலை சவமி கமலாதிருடைஹி கமல தாயாரை எப்பவும் ஹிரதயத்திலேயே வச்சுட்டுருக்கவா அதனால் பெண்களுடைய மதிப்பை அறிந்தவர்கள் அதனால் தத்யுர் வப்பும் ஸ்ரீ சகலாநியபி சுப்ருதுப்யம் இதில் தன்னுடைய திருமேனியை பூர்த்தியாக உனக்கே கொடுத்துருவாள் அங்கே அவளுக்காவது லக்ஷ்மிக்காவது தன்னுடைய ஹிரதயத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கா உனக்கு சம்பூர்ண திருமேனியும் உனக்கு கொடுப்பா தியாலிவாஜ மகனைய கதான்ய மஞ்சம் இப்படி அந்த தொழியானவள் அனுகிரகையானவள் கூற கண்டு அடுத்த இடத்துக்கு சென்றாள் ஏஷோந்தவந்திய பதிராதுர குப்ஜ பங்கு மூகார்த்தி கார்த்தி மோசன கலா குசலோ முராரி ஹீம் லோகாவனாய வசுதாவலயாவதீர்ணவை குண்டசேஷகிரி சுரேந்திர சாக்கி என்று யார் பார்க்க முடியாதவர்கள் கண்ணில்லாதவர்கள் காது கேட்காதவர்கள் அப்புறம் கூண குனி குனி இருக்கிறவர்கள் பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் என்று இவர்களை எல்லாம் சரி பண்ணக்கூடிய மகா பிரவீணராக விளங்கக்கூடிய இந்த பெருமாள் சேஷகிரி என்று சொல்லக்கூடிய பவித்திரமான ஸ்தலம் இருக்கிறது அதில் இவர் வைகுண்டஹா என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் இந்த பெருமாளை கட்டாட்சி தோராந்தரால கிரகமேதி பயோதி புத்திரியாய ஸ்ரீனிவாசி விஸ்ருதநாமதேயாம் ரங்கே மஞ்சமயம் பணீந்திரமணிமஞ்சமயம் சுமஹா சும சேஷாதிரிநாசமோ மாரபின்னமாரியா என்று இவர்தான் அந்த திருவேங்கடத்தில் விளங்கக்கூடியதான பெருமாள் இவர்தான் கண்ணு கே தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் பேச முடியாதவர்கள் எல்லாவர்களையும் எல்லா எல்லாரையும் சரி பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவர் இரண்டு கைகளினுடைய நடுவிலும் பாகு மடி பாகுவின் நடுவிலும் அழகாக லக்ஷ்மியை எள்ள பண்ணி கொண்டு க்ஷீரசாகர புத்திரியான பெருமாள் தாயாருடன் விளங்கக்கூடியவர் ஸ்ரீனிவாசன் என்று திருநாமம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷனில் படத்துருக்க பெருமாள் இருக்காரே அவரும் இவரும் ஒன்றுதான் அவர் தான் இவர் இவர்கள் இருவரையும் ஜனங்கள் ஒருவரென்றே மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீனிவாசனை வரைய என்று சொன்னவுடன் வரதிஷ்ணு நிர்ஜரவே விகசத்குமார வாபி சரோஜவன வாசிதவா தப்போ தேத்தே ஸ்ரீ வெங்கடாத்ரி கடகே சுமனோபிநந்தியே ரந்தும் குருகான கரமசிய தங்கி அதுவும் இங்கே அற்புதமான நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான புஷ்கரணி இருக்கிறது இதில் கமலங்கள்லாம் சுகந்தமான கமலங்கள் இருக்கின்றன அப்பேற்பட்ட அற்புதமான காத்து வாசனையோடு கூட காத்தணி ரசிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் இந்த ஸ்ரீ வெங்கட பர்வதத்தில் உள்ள இந்த பெருமாளை நீ ஸ்வீகரித்துக் கொள்வாயாக என்று சொன்னாள் ரங்கேஷயாம்சமபி வெங்கடசைலநாதம் அந்த ரங்கநாதனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வெங்கடசைலநாதனையும் சா ரங்கிசக்த ரங்கநாதனே வேணும்னு ஆசைப்படக்கூடியவளான் அவள் பிரய யௌ பிரணம்ய சேவிச்சிட்டு கிளம்பிட்டாள் எனக்கு ரங்கநாதன் வேணுமே தவிர ரங்கநாதன் மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் வேண்டாம் பிராய சதீ ச பிராயசதே குசர்க்கரையோர வேதேலோ கஸ்திருஷாபிபதி என்னதான் பக்கத்துலயே நல்ல சர்க்கரையையும் வச்சு அந்த கரும்பு ஜூஸையும் வச்சால் கரும்பு ரசத்தையும் வச்சால் தாகம் எடுக்கிறவா கரும்பு ரசத்தை தான் சாப்பிடுவாளே தவிர ரெண்டும் ஒரே கரும்பினுடைய ப்ராடக்ட் தான்ப்பா நீ சர்க்கரையை சாப்பிடம்பான்னு சொன்னா யாருன்னா சாப்பிடுவாளா அவர் சர்க்கரை மாதிரியாக என் மூர்த்தியாக சர்க்கராயுத்தம்ன்றார் அவர் சர்க்கரை மாதிரிப்பா இவர் வந்து கரும்பாலையில் எடுக்கக்கூடிய கரும்பு கருப்பம் சாறு மாதிரி இவர் என்று இரண்டு பேருக்கும் வித்தியாசத்தை காண்பித்து கவி அழகாக தாகம் எடுக்கிறவன் கருப்பு கரும்பு சாரை சாப்பிடுவானா சர்க்கரையை சாப்பிடுவானான்னு கேட்குறார் வா மாலகே நயனமற்ற வி தேகி சால கிராமாச்சலேந்திர சிகராபரணே ஜனாய நிரபாயமனேன் லட்சுமி நாராயணேன் விததேவ சுதா சுதாவிபன்யாம் இந்த பூமி என்கிற அற்புதமான பஜாரில் தருமாள் இந்த சால கிராமத்தில் விளங்குகிறார் லக்ஷ்மி நாராயணன் என்று பிரபன்னாளுடைய பிரபன்னாளுடைய பெரிய அற்புதமான வீதி அந்த பிரபன்னால் நிறைய இருக்கிறாள் அவர்களுக்கெல்லாம் அனஸ்வரமாக எப்பவும் விளங்கக்கூடிய மோட்சம் எத்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் நம என்று மோக்ஷத்தை இந்த இடத்தில் ஒரு கடை போட்டு விற்று கொண்டிருக்கிறார் மோட்சத்தை கடை போட்டு விற்று கொண்டிருக்கிறவர் இந்த சால கிராமத்தில் விளங்கக்கூடிய பெருமாள் என்று அவரை பற்றி சொல்லுகிறார் இந்தி இந்தி யுவராட்சி ஹிருதங்கமம் இந்திராயா விஷ்ணும் விலோகைய வியத்புரி ஆலம்பதே ஆலம்பதே ஜரவதஞ்சனசைலோபாம் பிராளம்பதாமக மணியமமுஷாத்ரம் என்று ஒரு அஞ்சனாத்ரி என்னுடைய அதாவது மையாலேயே ஒரு பெரிய மலை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வியத்புரி சாபிதான பகவான் என்று பெரிய பெரிய மாலையோடு அற்புதமாக விளங்குகிறார் இவரை பார் என்று அந்த பெருமாளை இந்தி விராட்சி ஹிரதயங்கமம் இந்திராயாக தாயாருக்கு ரொம்ப பிடித்தவள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள் வீக்ஷுவ நைமிஷவனி விஹரந்தமாலி விஷ்ணு ரமாஹ்ய பத்ம விஹாரி பிருங்கம் தர்மம் சனாதனமுபாதிசதாதிமோயகம் சூதானநாததபி கணாய வரதபஸ்விணாய என்று நைமிஷாரண்யத்தில் காட காடு ரூபமாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை பார் என்று ஆதி புருஷனான அவர் சூத்தம் சூத்தரால் தபஸ்விகளுக்கு அற்புதமான கதைகளையெல்லாம் சனாதன தர்மங்களையெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த பெருமாள் அப்படின்ட்டு நிறைய உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பெருமாள் என்று நைமிஷாரண்ய கஷேத்திரத்தினுடைய பெருமாளை சொல்லுகிறாள் தன் வங்கி தட்ட கண்டதாம்னி திருஷ்டிம் க்ஷிபாத்திர புருஷோத்தம புண்ணியதாம் நீராயிம் என்று கங்கையினுடைய தட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டம் ஹண்டம் ஹண்டநாமேத்திரம் அங்கு எழுதியிருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாளை பார் வேதாந்த வசனங்கள் எந்த ஒரு பெருமாளை தான் சிறப்பாக கூறுகிறதோ அப்படிப்பட்ட இந்த பெருமாளை பார் என்று புருஷோத்தமனை புருஷோத்தம பெருமாள் கண்டனா கண்டனக கண்டனபுரம் கண்ட நாமகம் புண்ணியக்ஷேத் அதை அங்கு சேவி என்று சால கிராமத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன் அந்த ஊரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த ஊர் பெருமாள் இத்தம் தயாத் தா சுதர்கன்யபாவா நாதே சகாரதிகதாம் நதிசம் ரசார்திராம் அவளை ரசித்து பார்க்கவே இல்லை ஏனென்றால் கோகிலாஸ் கோகிலாஸ்புரத்தி பல்லவி தேசாலே எப்போது அற்புதமான ஒரு இப்பொழுதுதான் தளிர தளிர் விடக்கூடிய மாமரம் இருக்கிற சமயத்தில் கோகிலமானது குயிலானது வேற மரங்களுடைய பிரவாளத்தை சாப்பிடாதோ அந்த மாதிரியாக இவள் ஆசைப்படுவது மாமரத்தினுடைய தளிர் அதனால் மாமரத்தினுடைய தளிர் தான் தேவையை தவிர மற்ற இலையினுடைய தளிர் தேவையில்லையே என்று மேலே சென்றாள் சோயம் விபுர் பதரி காசிரம சன்னிவிஷ்டாம் நாராயணோ நரசாஹாம் ரிஷீணாம் துவா அவபோதமசக்தனுங்கி என்று பதரி தாபசர் என்று சிறப்பாக புகழப்படக்கூடிய அஷ்டாட்சர மந்திர பிரதாதாவான அந்த நாராயணஹா பகவான் இங்கு விளங்குகிறார் என்று சொல்லி அற்புதமான சரீரத்தையுடையவளை இந்த சத்துவகுணத்தையே குண்டத்துடன் சேர்ந்து ரஜசையும் தமசையும் எந்த ஒரு பெருமாள் மகர்ஷிகளுடைய ஹிரதயத்திலேந்தே தூக்கிட்டு சத்துவகுண சம்பன்னமாக ஆக்கினாரோ தத்துவஜானத்தை கொடுத்தாரோ அப்படிப்பட்ட இந்த பகவானை பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷிகி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை பார் என்று தேவேதராண்யஜன சங்கம துஸ்ஸஹாந்த பஞ்சாசிய பஞ்சசர பர்வத நாயகோயம் கோபமானந்த என்று கோபமானந்திஷ்டதியோகமுத்ராம் என்றுஅகோபிலேத்திரத்துப் பெருமாளை நவன் ரசிம்மரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள் அதாவது பக்தாவைத் தவிர மற்ற யாரையும் அவருடைய பக்தாலான தேவதைகளைத் தவிர வேறு யாரையும் ராட்சசர்களையெல்லாம் ஆசிரயிக்க விடுவதே இல்லை அப்படிப்பட்ட இந்த நரசிம்ம பகவான் அகோபில கஷேத்திரத்தில் பருவத்திலே விராஜமானராக இருக்கார் இவர்தான் ஹிரண்ய கசிப்பவை கொன்றவர் அவர் தன்னுடைய கோபத்தை விட்டுவிட்டு யோக இருக்கிறார் இங்கு என்று அந்த யோக நரசிம்மரை இங்கு சொல்லுகிறான் நரசிம்ம மூர்த்தி ஸ்ரீ பிரீத்தி பூஹூ பதிமும் ந ஷுவேலாரவ பிரசரணுதாபரோதம் அபிந்த அபிந்த நகாயுதை என்று ஸ்ரீ பிரீத்திபுரி என்று சொல்லக்கூடிய அங்கு விளங்கக்கூடிய நரசிம்மரை பார் இவர் ஒருவர் சிம்மநாதம் செய்து கொண்டு தன்னுடைய அந்த புற ஸ்திரீகளுக்கெல்லாம் பயத்தை விளைவிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையை செய்து கொண்டு தேவசத்ருவான ஹிரண்யகசிபுவை தன்னுடைய கை கைகளுள்ள நகங்களால் கிழித்தாரோ அப்படிப்பட்ட பகவான் இவர் என்று சொல்லிவிட்டு மேலே அயோத்திக்கு செல்லுகிறார் ராமம் பிலோக்கய புனகா தரள்க்ஷய தரளாட்சய அயோத்யா தௌரேயா தௌரேயக்கம் ஆரியாம் பூர்ணச்சந்திரம் ஆர்யாம்பிதேகதனயாம் அபாயம் மனோபகுத்திருணம் கணயாம்பூவம் என்று அயோத்தியில் வசிக்க அயோத்தியில் நித்தியவாசம் செய்யக்கூடிய ராமரை பார் இவர் உனக்கே பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லுவியே மனத்துக்கிணியானை என்று பாடுவாயே அப்படிப்பட்ட மனத்துக்கிணியான ராமனைப் பார் தசரதன் என்பது என்ற ஒரு பெரிய சமுத்திரத்தில் தோன்றிய ஒரு பூர்ணச்சந்திரன் போன்று விளங்கக்கூடியவன் வணிவன் யாருடைய மனதானது சீத்தையை மற்ற எந்த ஒரு ஸ்திரீக்கும் எந்த ஒரு ஸ்திரீயையும் திருணமாக மதிக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததோ என்று ஆர்யாம் விதேகதனயாம் பஹாய் வைதேகி என்று சொல்லக்கூடிய விதேகர் தேசத்து பெண்ணான சீதையை விட்டு எஸ் எஸ் ஸ்திரைணம் மனஹா பகு திருணம் கணயாம் பபு எஸ்ய மனஹா ஸ்திரைணம் ஸ்திரீ சமூகத்தையே ஒரு துச்சமாக ஒரு திருணம் மாதிரியாக ஒரு புல்லாக கருதியதோ அப்படிப்பட்ட அந்த பகவான் ராமனை பார் என்று என்ன பண்ணாள் அவள் சீதைக்கு மட்டும்தான் அவர் எனக்கு வேண்டாம் அவரை எதுக்கு நான் கெடுக்கணும் என்று நினைத்து மேலே சென்றார் ஏஷோ திவ்ய மகிஷீ பிஹி அபாப்தகே டிஹி ஸ்ரீமான் உதீச் மதுராபுர வாசுதேவஹாம் அங்கீ குருஷ்வஜிதமா துலகம் சமேனம் யாதயம் வதூ பரிபோக ஹிருஷ்டஹா என்று வடக்கே மதுரையில் விளங்கக்கூடிய வாசுதேவ பகவானை சேவி இவருக்கான அநேக எட்டு பட்டராணிகள் உள்ளார்கள் பட்டமகிஷிகள் உள்ளார்கள் இவர்தான் அவர் தன்னுடைய மாமாவான கம்சனை கொன்றவர் ஜெயித்தவர் இவரை நீ மணந்து கொள்வாயாக நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா என்று பிராக்டிகலாக கூறுகிறாள் ஸ்ரீ கோஷ பந்து அவலோகைய பாலகேரி ச தூத சகாசு சகடார்ஜுன பூத்த பூத்த நாசுன் கசியாஷித் ஆத்மசுஷுமாம் ஹிருதி சிந்தையத்யா சிந்தையந்தியா பிராணானசாவல்லபல்லபயாஹ என்று ஸ்ரீகோ கோகுலத்தினுடைய பதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீகோஷம் என்று சொல்லக்கூடிய கோகுலம் இருக்கிறது அதில் வசிக்கக்கூடிய இந்த பெருமாளை ஸ்ரீ கிருஷ்ணனை பார் வத்சாசுரை வத்சாசுரன் என்ன சகட்டாசுரன் என்ன யமலார்ஜுனன் என்ன பூத்தனை என்ன இவர்கள் எல்லாரையும் கொன்றவர் இவர்தான் அப்படிப்பட்ட துஷ்டர்களை நிகிரகம் செய்தவர் இவருடைய அத்தியுதமான அழகை ஸ்மரித்து கொண்டு ஒரு கோபஸ்திரீயே தன்னுடைய பிராணனையே விட்டாள் என்று பிரசித்தமான விஷயம் ஆகையால் இவரை நீ மணந்து கொள்வாய் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருப்பார் அவர் வந்திருக்கார் அவரும் அங்கேருந்து வந்திருக்கார் என்று கோகுலத்திலிருந்து பெருமாளை பற்றி புரணிவாசினி வாசுதேவே காமம் மிருகாட்சி கலையஸ்வகாட்சமஸ்மின் சுவாந்தானி ஷோடசகசிரவதூஜனானாம் கிராந்தானிஏனயுகபத் ஸ்மரகிபங்கியாம் பதினாறாயிரம் திவ்யமகிஷிகளை உடையவரான இந்த வாசுதேவர் வாசுதேவருக்காரே துவாரகையில் வசிக்கக்கூடிய வாசுதேவன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே வண்டுவராவதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே என்று ஆழ்வார் பாடின ஸ்ரீ துவாரகாபுர நிவாசியான வாசுதேவன் விஷயத்தில் மனதை வை என்று காமம் கல மிருகாட்சி கலையஸ்வ நீ நீவரை பார் என்று சொல்லி இவர் எந்த தன்னுடைய மனதை பதினாறாயிரம் பெண்களுக்கு ஒரே சமயத்தில் ஸ்மரகேலி வங்கியாவன் விதவிதமான மான்மசமான விளையாட்டுகளால் பதினாறாயிரம் பக்திகளை சந்தோஷப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் பரியிதோ பிரதம பிரதமசுராணாம் காந்தே புரஸ்புரதிதே கலசாப்தினாசஹாம் ஸ்ரீபூவிலாசம் ஹசிதாங்குரநிர்விசேஷி க்ஷீரோதவீச்சிபட்டலை ஈரபிஷித்தமூர்த்திஹி என்று க்ஷீரசாகர சாயியான பெருமாளே வந்திருக்கார் அங்கே கஷீரசாகரத்தினுடைய அலைகளிலிருந்து எழக்கூடியதான துக நீர் திவலைகள் இருக்கிறதே பால் திவலைகள் அதெல்லாம் எந்த பெருமாளுக்கு ஒரு நீராஜனத்தை பண்ணுவது போல் அமைகிறதோ அதனால் அபிஷேகம் பண்ணுவது போன்று விளங்கக்கூடிய அந்த கலசாப்திநாதஹா என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்திநாதனா அதாவது அந்த ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்காரே அவர் ஏழுருக்கார் அவரை பாருமா என்றும் வைகுண்ட திவ்யநகராதிபதிப்பரோயம் யூஹாதிபின்னஹரி பிருந்தமிதோஜனிஷ்டஅப்தேரிவோர்மிகன புத் புதபேனஜாலம் ரங்கேஸ்வரோயமபி ஷஹா என்று இந்த ரங்கநாதனே எந்த பெருமாளுடைய ஒரு முத்து மாதிரி ஒரு அம்சம்தானோ எந்த ஒரு ஒரு வைகுண்ட பத்தியான விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே அதுலேருந்து தான் வியூகம் பர அந்த பர வாசுதேவனிடத்தில்தான் வியூகம் அவ்வியூகாவதாரங்கள் விபவாவதாரங்கள் அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் ஏற்பட்டனவோ அப்படிப்பட்ட அந்த சமுத்திரத்தினுடைய அந்த அலைகள் என்ன அதனுடைய புத்புதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர்க்குமழிகள் என்ன அதில் வரக்கூடிய பேணம் என்று சொல்லக்கூடிய நுரை என்ன இவைகள்தான் வேறு வேறு அவதாரங்கள் என்றும் வியூக விபவ தரியாமிகள் என்றும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உள்ள பெரிய பெருமாள் இவர் தான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள் மூச்சுக்கள் ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட பெருமாளை நீ பாருமான்னு சொல்ல எந்த ரங்கநாதன் கூட எந்த ஒரு பெருமாளுடைய அம்சம்தான்னு சொல்லி அவர் அம்சிமா அவர் ரங்கநாதனே அவருடைய அம்சம்தான் அவர்தான் முக்கியமான பெருவாள் என்று சொல்லியும் கூட அங்கிருந்து கிளம்புறார் திலங்கிய சகலா நரவிந்த நாபான் ஸ்ரீரங்கநாய கமவாபமுதாநுரூபம் உள்ளங்கிய புல்லகுமுதோத்பலகாதீன் ஹம்சீவநவியமரவிந்தமராலகேசி என்று அழகான உடைய அந்த ஆண்டாளானவள் அவரையும் விட்டுவிட்டு மேலே எப்படி ஒரு புஷ்பமா ஒரு புஷ்பத்தை விட்டு மற்றொரு புஷ்பத்திற்கு ஹம்சமானது செல்லுமோ அதுபோல் ரங்கநாயகனை தான் ரங்கநாதனைத்தான் தனக்கு அனுரூபனான பதியாக அவள் ஏற்றாள் பிறகு சுவயம் சஹ்யசுதான் சுமுகி சஹ்யசுதான் தரீபீரங்கி சௌமியவராதிராஜாம் தத்தாது தத்தாதிருஷாம் பரிணதி விதாது இக்ஷா குவம்ச த தனம் இஷ்டபல பிரதாதா என்று இக்ஷாக்கு வம்சத்துக்கே தனமாக விளங்கக்கூடிய இந்த ரங்கநாதர் இருக்காரே அவர் சஹ்ய பர்வத்தினுடைய பெண்ணாக விளங்கக்கூடிய காவேரி நதி இருக்கிறதே அதனுடைய அந்தரீபத்தில் நடுவில் ரெண்டு காவேரி நடுவில் ஸ்ரீரங்கதாமபதி அழகிய மணவாளன் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் சௌமியவராதிராஜகா அப்படிப்பட்டவரை நீர் கல்யாணம் நீர் கல்யாணம் செய்து கொள் இவர்தான் இக்ஷுவாகுவம்சனம் இஷ்டபலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னவுடன் பாரே சுதா கரசரா பிரணவாத்மரங்க தாமன்யனந்தபணிபோகபராமஞ்சேம் சுவாபம் பிரபோதமிழிதம் கலையன் சலீலம் யோகேன போகவிபவானுபவம் விதத்தேம் சந்திரபுஷ்கரணியினுடைய கரையில் பிரணவாகார விமானத்தில் உள்ள அனந்த சர்பராஜ் அனந்தன் என்று விளங்கக்கூடிய சர்பராஜாவின் இருக்காரே அவருடைய போகத்தில் அவருடைய பள்ளிய பள்ளியறையில் அவர் அவராகிற பள்ளியறையில் ரொம்ப உத்தமமான மஞ்சம் படுக்கை இருக்க அதில் யோக நித்திரையில் இருக்கக்கூடியவரான இந்த பெருமாள் என்று அவரை இன்னும் விசேஷமாக அறிமுகப்படுத்துகிறாள் வைகுண்டியம் யோர்ச்சாவதாரமுர வைரிகதம்பகேஷு தாராகணேஷுரத்னசானு ரத்னேஷு கௌஸ்துபைவாவகதே பிரகாஷம் என்று வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த பெருமாள்லையே முதல்ல இறங்கி வந்த பெருமாள் இந்த அர்ச்சாவதார மூர்த்திதான் என்று சொல்லி அந்த முரவை விஷ்ணுக்கள் இருக்காலே நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமாள் அவள் எல்லாருக்கும் முலபூத்தர் இவர்தான் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தால் கூட சந்திரன் எப்படி எல்லாரை காட்டிலும் அதிசயமாக இருக்கிறதோ அதே மாதிரி நிறைய ரத்னங்கள் இருந்தாலும் கௌஸ்துபம் எப்படி சிறப்பாக விளங்குகிறதோ அப்படி விளங்கக்கூடியவர் என்று மேலும் சொல்லுகிறார் கஸ்தூரிகா கலித புன்ற முகேந்து சின்னம் கல்லாரதாம கமனீயபுஜாந்தராலம் கந்தர்பதர்பஹரூபமுதாரஹாசம் காந்தோபயம் திரையகராணதமே த்தொமேனம் என்று கஸ்தூரியை தன்னுடைய திலக்கமாக உடையவரும் புன்ற புன்ற கழித்த புன்றமுகேந்து சின்னம் உருத புன்றத்தை அணிந்தவருமான வக்ஷஸ்தலத்தில் கல்லார மாலை என்று சொல்லக்கூடிய தாமரமணி மாலையை அணிந்தவருமான இவரை நீ ஆசைப்படுவாயாக இவர் மன்மதனுடைய அழகையே கூட மிஞ்சி இருப்பதனால் அவருடைய கர்வத்தை அடக்கக்கூடியவராக விளங்குபவர் ரொம்ப கம்பீரமான பிரகிருத்தியை உடையவர் இவருக்கு நீ கைப்பிடி இவரை நீ கைப்பிடிக்கலாம் என்று சொன்னவுடன் எந்த ஒரு பெருமாளை எம் சூக்தி தாமபிகி உபாம்சு புரா பிரணீதாக முன்பு மெல்ல மெல்ல பேசி எந்த பெருமாளை பற்றி பாட்டுகளை பாடி நீ நீ அந்த பெருமாளை தியானம் செய்தாயோ வர வரனாக வரித்தாயோ மனதால் லாவண்ய ரூபகுண ராகவயோனு ரூபம் உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய சுரூபத்திற்கும் உன்னுடைய குணங்களுக்கும் உன்னுடைய வயசிற்கும் ஒத்தவரான இவரை அக்ரேசுனா முரபிதா மிக புஷ்பதாம்னா தாதிருக்ஷம் இந்துமுகி ரங்கபதி முனீஸ்வர் இந்த அழகான கையிலுள்ள மாலை இந்த பெருமாளை நீ வலிப்பாயாக என்று கூறுகிறாள் சானந்த பக்ஷ்ம கிஞ்சல் முஜ்வல விலோல கீ நீ கீ பூர்வம் நியதத்த ஆனந்தமான ஆனந்த பாஷ்பத்துடன் ஆனந்த கண்ணீர் பெருக அப்படி தன்னுடைய கண்ணை மேலே தூக்கி பார்த்து புருவத்தை உயர்த்தி பார்த்து உம் உஜ்ஜலமான கண்களை உடையவளாக இத்தனே அவ்வளோ தேஜஸ்வி தேஜஸ்வியாக அந்த கண்ணில்லை ரங்கநாதனை பார்த்தோன்னே கண்ணே ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது முதலில் அவருக்கு நயனோத்பலதாம தன்னுடைய கண்களுடைய பார்வை என்கிற ஒரு மாலையை சாத்தி பிறகு தன்னுடைய கையில் இருந்த அற்புதமான செகப்பு ரோஜா புஷ்பம் இருக்கிறதே ஹல்லகதாம என்று சிகப்பு ரோஜா அதை மாலையாக இட்டாள் என்று பிருந்த குத்து கல் கிருத்த கல்பக்க விருஷ்டியாம் சாக்கம் சரபிரபதி சம்மத பாஷ்பவஷ்டியாம் திருஷ்டியாச்ச கேசவணங்கி கண்டே ததீய கரஹல்லாமிஹி எப்படா வந்தது அந்த மாலை நாள் மேலிருந்து தேவதைகள் புஷ்பவருஷ்டி செய்ய அதே மாதிரியாக சர அதாவது பொய்கை ஆழ்வார் முதலிய எல்லா ஆழ்வார்களும் தன்னுடைய ஆனந்த கண்ணீரை பெருக்க அதே மாதிரியாக எல்லா நூற்றி ஏழு தி விதேசத்து பெருமாள்களும் பெருமாள்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் அந்த ரங்கநாதனுடைய கண்டத்தில் அவளுடைய ஹல்ல கதாம யஷ்டியானது பபாத அந்த ரோஜா மாலையானது விழுந்தது செகப்பு ரோஜா மாலையானது விழுந்தது கோதார்பிதாபினவல்ல கமாலிய பக்ஷஸ்தலம் விபலம் விபுலமஸ்ருதரங்க பர்துஹூ பாலம் சுமத்கிரண கந்தல சம்பிரதாயூர்ஜஸ்வலசுமாம் ககனாங்கணசிய ரொம்ப அழகர் இப்படியாக அந்த பெருமாளுக்கு அந்த மாலையை சாத்தினோடனே அவருடைய மார்பே விரிந்த மார்பாக மாறிவிட்டது என்று ஏன்னா தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணால் பெருமாளுக்கு கஞ்சுக சத்தம் வெடிக்கும் என்று மேலேந்து ஷர்ட்டுகள்லாம் கிழியும் பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுவார்னு சொன்னார் பெட்டர் அதே மாதிரியாக இங்கே வக்ஷஸ்தலம் விபுலம் அந்த மாலையை போட்டோன்னே அவருடைய வக்ஷஸ்தலம் நிமிர்ந்தது பாலாம் சுமத்கிரண கந்தள சம்பிரதாயாது உஜ்ஜல ஸ்வஸ் உஜ்ஜலஸ்வஸ் சுஷுமாம் ககனாங்கணம் என்று சூரியன் ஆனது உதய காலத்தில் சாதாரணமாக இருந்தால் கூட பாலாம் சுமத்கிரண கந்தள சம்பிரதாயாத் ஊர்ஜஸ்வலசிய அதுவும் மத்தியான வேளையில் ஜொலிக்கிற ஒரு சூரியனுடைய அழகானது எப்படி அதனால் எப்படி ககனாங்கனமானது ஆகாஷத்தினுடைய அங்கனம் இருக்கிறது பிராந்தமான எவ்வளோ பெருசாக இருக்கும் கார்த்தால வேலையில் சின்னதாக இருக்கா மாதிரி தெரியும் அதே மத்தியானம் வரைச்ச ஆகாஷமே பெருசாக இருக்கா மாதிரி தெரியும் கார்த்தால பார்த்தா ஆகாஷம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா சூரியனுடைய ஒளி இல்லாததுனால சூரியனுடைய ஒளியினால் எப்படி ஆகாஷம் பெருசான மாதிரி தெரிகிறதோ அந்த மாதிரி அப்படின்னு அதே மாதிரி நம்மளுக்கு மேக மேகம்லாம் நிறைய மூட்டமாக இருந்தாலும் ஆகாஷம் சின்னதாக தெரியும் అనల ఆకాశం అదే ఆకాశమే బిరిందు బల బిరిందదాహ ఎపడా తిరియనం సూర్యన్ మధ్య మధ్యాన తల ప్రకాశిత సమయ తాంద మాదరియ హ అవర్డే వక్షస్థలమనది బిరిందదు ఎందు కొల్లి తస్య హ పాణిగ్రహణ విదయే విష్ణు బృందానివేదో ముక్యా దేవ కమల కమలజ ముఖాన్ స్థాన పురస్కృత భక్తాః తాక్ష్యారుడం సహతనయయా విష్ణు చిత్తస్య జగముహో శ్రీ రంగేషం శటరిపు கிருஹ பிரேப் ராஜமார்க்கம் அந்த பாணி இப்படி இப்படியாக அவள் செலக்ட் பண்ணிவிட்டாள் பெருமாளை ரங்கநாதனை இப்பொழுது பெரியவர்களுடைய காரியம்தான் பாக்கி இருக்கிறது அந்த ரங்கேஷனோட ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டுமென்று எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வாருடைய கிரகத்துக்கு செல்லுவரு செல்லுபவர்களாக ராஜமார்க்கத்தை அடைந்தார்கள் இதை எதுக்குன்னா பாணி கிரகண விதையை கைப்பிடித்த அதாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று விஷ்ணு பிருந்தானி இந்த நூற்றி ஏழு திபேசத்து பெருமாள்கள் என்ன பிரம்மா என்ன தேவதைகள் என்ன எல்லாரையும் முன்னிட்டு கொண்டு தன்னுடைய பெண்ணையும் கருடனில் எள்ள பண்ணிட்டு தார்க்ஷியாருடன் சகதனையா விஷ்ணு சித்தஸ்ய பெருமாளும் ஆண்டாளும் கருட வாகனத்தில் எழ ஜானுவாசம் மாதிரியாக ஏதோ ஒரு காரில் அனுப்புகிறோமே அவர் கருடன்லேயே எழுதிட்டு ஜக்முகும் ஸ்ரீரங்கேஷம் ஷட்ரி கிரக பிரேப்ஸையா ராஜமார்க்கம் ராஜமார்க்கத்தை அடைந்தார்கள் எதுக்குன்னா நம்மாழ்வாருடைய வீட்டுக்கு போகிறதுக்காங்க அவருடைய ஆட்டில் தான் மண்டபங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா அங்கே கல்யாணம் நடக்க போகிறது முக்தா சத்ரம் பணிபதிரதாத் கந்தவாஹாம்புநாத சுத்தாம் பாலவியஜனயுகலீம் உஜ்வலே தாலவருந்தேம் சந்திராதித்யௌ ஹரசதமகௌ தால தோத்திரவேத்ரே கலாச்சீம் யக்ஷே பிரதித கருடா கருடாதிஷ்டிதே ரங்கராஜே இப்படியாக கருடன் மேல் ரங்கராஜன் ரங்கநாதரும் ஆண்டாளும் எழுக்கிற எழு இருக்க பணிபத்திகி என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனானவன் முத்தால் ஆன ஒரு குடையை பிடித்தான் கன் காற்றும் வாயு பகவானும் மேகமும் சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான சாமரத்தை வீசினார்கள் அதே மாதிரியாக விருந்தம் என்று சொல்லக்கூடிய பனை பனைமரத்தாலான விசிறியையும் அவர்களே விசிறினார்கள் யார் சந்திரன் ஆதித்யன் என்று இருவரும் தாளபிருந்தத்தை விருந்தம் என்றால் விசிறி தாள பனை விசிறியை விசிறினார்கள் பனைமரத்தால் செய்யப்பட்ட விசிறியை விசிறினார்கள் சிவனும் இந்திரனும் தோத்ரவேத்ரே என்று கையில் ஒரு தடியும் விளக்குமாக அவர்கள் இருக்க யக்ஷேசன் என்று சொல்லக்கூடிய குபேரன் ஒரு தண்டத்தை பிடிக்க எல்லோரும் பெருமாள் கருடன் மேலே ஏழினவுடனே எல்லாம் அவாவாளுடைய கைங்கரியத்தை ஆரம்பித்து சென்றார்கள் என்று இந்த சர்க்கத்தை முடிக்கிறார் இப்படியாக பகவானை திருமணம் செய்து கொள்ளப் போகிற அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் மொத்தத்தையும் அடுத்த சர்க்கத்தினுடைய சாரமாக சொல்லி அடுத்த உபன்யாசத்தில் கல்யாணம் நடந்த அழக சொல்லலாம் இப்படியாக இந்த சர்க்கமானது முடிகிறது பன்னெண்டாவது சர்க்கம் முக்தாச்சத்திரம் பணிபதி ரதாத் கந்தவாஹாம் குநாதௌ சுத்தாம் பாலவியஜனயுகலீ உஜ்ஜே தாலவனந்தே சந்திராதித்ய ஹரசதமுகவு தோற்றவேத்திரே கலாச்சீம் யக்ஷேசோபி பிரதிதருடாதி ரங்கநாத்தே என்பதாக ഇതുടൻ ഇൻ ദ്വാദശ സർഗസമാപ്ത ത്രയോദശ സർഗം അത് ആരംഭ ശ ശ്ലോകത്തെ മറ്റും ചല്ലി വയ്ക്കണേ അഥ പ്രതിദ്വാര വിവർ വിതർഭാഗനിഷ്ടാമ്പംബൂനദപൂർണകുംഭം മന്ദാരപുഷ്പിതാഭിമനോഹരം വന്ദനമാലി കാവിതാർക്കിംഹായ കലയാണകുണശാലിന് ശ്രീമതേ വെങ്കേദുരവ നമ ദാസ